சோத்தி நடிமைகள் நாங்கள். ஊர் சுத்தி ஜோ பண்ணா இப்படி இல்லைன்னா சோத்தை பத்தி பேசணும், அப்பதான் மனசு நம்புவாங்க. ஸோ இன்னைக்கு ஊர் சுத்தி ஜோ எபிசோடு பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய போட் ஸ்டாப்பர் கடையில தாங்க இருக்க போகுது. ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்டு சூப்பரா கிடைக்குமாமா, அங்கதான் போக போறோம். அண்ட் இன்னைக்கு வலிமை வில்லன் ஸ்டைல்ல பைக்ல போய் வீடியோ பண்ண போறோம். போவோமா? அப்பா நட்ட நடு வெயில்ல டிநகர்லேருந்து பெசன்ட் நகருக்கு வந்தாச்சு. நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஸ்பாட்டான போட் ஸ்டாப்பர் இதுதான்ப்பா. ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன வெரைட்டிகள் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து என்னென்ன பண்ணுறாங்க வாங்க பார்ப்போம். வணக்கம் முதலாளி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பேரு மணி. இவர் தான் நல்லா பாத்துங்க இந்த கடையினுடைய சொத்தே இவர் தான். எப்படி போயிட்டு இருக்கே? கொஞ்சம் சும்மா இருக்கடா, நானே இப்ப மைக்கன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏரியா தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. Not only dog, all animals liking me. சரி, இங்க நம்ம போட் ஸ்டாப்பர் கடையில வந்து என்ன சிக்னேச்சர் டிஷ் சொல்லுங்க, நாங்க என்ன ட்ரை பண்ணி பார்க்கணும் சொல்லுங்க. சிக்னேச்சர் டிஷ் பாத்தீங்கன்னா கிறிஸ்பி பிரவுன், கலமாரி ரிங்ஸ், பட்டர்காலி ஸ்க்விட், டாங்கி ஃபிஷ் ஒரு ஃப்ளேவர் ஒன்னு இருக்கு, அந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணுங்க. ஃபிஷ்ல வந்து அன்னைக்கு என்னென்ன ஃபிஷ் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். ஓகே, இன்னைக்கு என்ன ஃபிஷ் கொண்டு வந்திருக்கீங்க? வந்து பாறையிலேயே இன்னொரு வகையான பாறை இருக்கு, தேங்காய் பாறை. தேங்காய் பாறை சொல்லுவாங்க. ஆமா, கிராப்ல வந்து மற்ற கிராப் இருக்கு, பார் கிராப்னு சொல்லுவாங்க, மட மடன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிராப் ஒன்று இருக்கு. அதை தவிர லைவ் லாப்ஸ்டர்ஸ், ஆயிஸ்டர்ஸ், அதை தவிர ரைஸ் நூடுல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு இடம் இருக்காது, ஏன்னா ஸ்டார்டர்லயே நீங்க முடிச்சிருக்கீங்க. இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம், அது பார்ட் 2 பண்ணிக்கோ. கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, உள்ள போயிருவோமா? உள்ள போலாம். இது என்ன லாப்ஸ்டரா? லைவ் லாப்ஸ்டர். ஏய், இது சிஜி எல்லாம் பண்ணல, ஒரிஜினல் லாப்ஸ்டர். இப்படி ஆடுது பத்தியா? இந்த லைவ் லாப்ஸ்டர் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிஷ் நினைக்கிறேன். எரும மாடு கணக்குல இருக்கு, இத்தரோனு கோழி இது மாதிரி கறின்றீங்க. என்ன நம்ம மெனுல அடுத்ததா பார்க்க போறது பாரு, தேங்காய் பாரு. யூஸ்வலாக ஆரஞ்ச் ஜூஸ்லாம் நீங்கள் வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா எசன்ஸ் போட்டு தான் பண்ணுவாங்க, ரா ஆரஞ்ச் போட்டு பண்ண மாட்டாங்க. நம்மளோட மேட்டர் என்னன்னா ரா ஆரஞ்ச் போட்டு சாஸ் மேக் பண்ணுறது தான் விஷயமே. ஃபுட்டில் வந்து ஆரஞ்ச் சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லி யோசிப்பீங்க நீங்கள். ஆனால் இது ஆக்சுவலி சிட்ரிக் வித் ஸ்பைசி, ஸ்பைசி இருக்கும் இதில், ஆனால் சிட்ரிக் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அந்த டெம்பிங்கில் இருக்கும். தெரியும்
சூடா சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா எனக்கு தெரியும். நல்லதான் சூப்பரா இருக்கு. நீ ட்ரை பண்ண. ஹலோ, என்ன விளாண்டு இருக்கீங்க? சாப்பிட போறதுல வச்சு விளாட கூடாது. போனதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? கம்ப்ளிமெண்ட் கொடுத்துருவேன் வேற. டேய், கூட்டு போங்கடா. எப்பயுமே நம்ம சாப்பிடக்கூடிய டிஷ்ல இருந்து ஒன்று இது இப்படி பாதி வழியில் திருடி தின்னாதான் அந்த வீடியோ நல்லா போகுது. நான் ஒரு சாங்கியமாக வச்சிருக்கேன் அதனால தான். ஆ, சரி, நீங்கள் சொல்லுங்கள் பையா, இது என்ன? சீஃபுட் கோல்டு காயின். சீஃபுட் கோல்டு காயின். அப்போ என்ன எல்லாமே இருக்கா? எல்லாமே இருக்கு. ப்ரானு, ப்ரானு, ஸ்குவிட், ஃபிஷ் மூணுமே மிக்ஸ் இருக்கு. மூணுமே தனித்தனியாக சாப்பிட்ருக்கோம். மூணுத்தையுமே கலந்து இங்கே மேலே எதுவும் தூவி வச்சுருக்கீங்க. மலை சாரல். இது என்ன என்ன பண்ண முடியுது? கோகனட் க்ரம்ஸ். கோகனட் க்ரம்ஸா? ஃபிஷ், ஸ்குவிட், ப்ரான், இந்த மூணும் கலந்த இந்த உருண்டை தான் இப்போ சாப்பிட போகிறோம். மைனஸ் ஆல்ரெடி தொட்டு தான் இருக்கும். கட்லட், அதாவது சீ ஃபுட் கட்லட் ஒன்று தான் சொல்லலாம். எம்மோ அடி எம்மோ, நண்டு தெரியுது. இது என்ன வகை நண்டு? அநியாயத்து பெருசாக இருக்கு. கல்நண்டுன்னு சொல்லுவாங்க. கல்நண்டு என்ன சூப்பு? கிராப் சூப்பு. நண்டு சூப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதுக்கு பேர் கல் நண்டுன்னு கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. கீழே தர முடியாதுல்ல? இங்கே பார், கல் கணக்கில் தான் இருக்கு. லாப்ஸ்டர் போட்டிகா. அடுத்தது தான் நம்ம சாப்பிட போகிறது மலாய் பிரான். டேஸ்ட் பார்த்துருவோமா? ஸ்வீட் தான். ஒரு பக்கம் சாப்பிட்டு இன்னொரு பக்கம் சாப்பிட்லன்னா நம்ம டைகர் பிரான் கோச்சுக்கும்ல. இது போட் ஸ்டாப்பர்னுடைய சிக்னேச்சர் டிஷ். இங்க வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். வெளியில நல்லா நறுக்க முழுக்கணும். பக்கோடா மாதிரி இருக்கு. உள்ள நல்ல சாஃப்டா வெந்த பிரான். நல்லா இருக்கப்பா. ஏண்டா, உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அப்படியே க்ளோசிங், அப்படியே நெக்ஸ்ட் ஊர்சுத்தில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இங்கே கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க. கிச்சன் ரொம்ப பக்கமாக இருக்கு சார். சரி, அப்படி ஒட்டி கேட்டீங்க. ஓ, ஸ்பெஷல் செக்மெண்ட்டா? கண்ண கட்டு. பரவாயில்ல, இதுவும் அப்படியே காத்தோட்டமா நல்லா தான் இருக்கு. என்ன கொடுக்க காத்திருக்கா? ஹலோ, கண்ணாடி வேற கடை வாங்கி கொண்டு வந்திருக்கேன். கோயில் பிரசாதம் மாதிரி வெள்ள கூட்டம் என்னடா ஊத்துது தண்ணி எல்லாம்? என்னடா தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு சாப்பிட்டு பாப்போன்ற? டே, என்னடா இது? கல்ல கொடுத்துட்டு திங்க சொல்றீங்க? டேய், கிரிக்கெட்ல வைக்கிற காடு மாதிரி இருக்குடா. ஏடா கொழ கொழன் இருக்கு. டேய், இது சீ ஃபுட் தானா? சுரண்டு. எதை? டேய், இது பறக்குதா? நல்லா இருக்கப்பா.
கல்லு தான்டா, கல் நண்டு தான்டா. அந்த நண்டுடைய நடு போர்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் பாதியாக கட் பண்ணி ஒரு போர்ஷன் என்கிட்ட கொடுத்து சுரண்டி சாப்பிட்ட சொன்னீங்க, அதான் நான் சாப்பிட்ருக்கேன். இல்லை ஆனால் டேஸ்ட் நண்டு மாதிரி இல்லை. தப்பு 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 கல்ட்டு. ஏய் என்னடா பாறையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. திஸ் இஸ் ஆயிஸ்டர் படி. இதை தான் எங்கள் ஊர் சைடில் இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லாம் தோடு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி தோத்துட்டு நீங்கள் அப்புறம் இல்லை தோடு. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஆயிஸ்டர் முக்கியம் பிகளு. இது அண்ணன் சொல்லி போய் கண்ணை கண்ணை திறந்துட்டு ஒரு வாட்டி நல்லா சாப்பிட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சுரண்டணும், அதுக்கப்புறம் இப்படி கீழே வச்சுட்டு லெமன் எடுத்து பிழியணும், அதுக்கப்புறம் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கிட்டு அவர் வழியா டிஷ்ஷை கண்டுபிடிக்கலனாலும் இந்த கடையை கண்டுபிடிச்சில எனக்கு செம்ம ஹாப்பிவான். ஸோ பெசன்ட் நகரில் தான் இந்த கடை இருக்குது. வீடியோவே முடிஞ்சு ப்ரோ, வீடியோவே முடிஞ்சு. கத்த மோகையா, இதை வேணால் திஷ்டிக்கு வச்சுக்கிறேன். தேங்க்யூ. கொடுத்த ஒரு ஒரு டிஷ்ஷும் தரங்க. கிராபு, ப்ரானு, ஸ்குவிட்டு, அப்புறம் ஆயிஸ்ட்டு, இது இல்லாமல் சிக்கனும் வச்சுருக்காங்க, ரைஸ் இருக்குது. ஓவராலாக சீ ஃபுட் லவர்ஸுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு, ரேட்டும் மினிமலாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து போட்டுக்குள்ளே போய் சமைச்செல்லாம் சாப்பிட்லாம்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அது கூடிய சீக்கிரமே அடுத்த வழியில் வந்துடும். அந்த வீடியோ பற்றின உங்களுடைய தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்ஜே மிர்ச்சி ஜோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன், அங்கே வந்து சொல்லிடுங்க. மிர்ச்சி தமிழை ஃபாலோ பண்ணிடுங்க. லொக்கேஷன் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நெக்ஸ்ட் ஊர் சுற்றியில் சந்திப்போம். நன்றி, நமக்கு.